ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் பகவானுடைய பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் உயர்ந்த ஸ்ரீமத் கொடுத்து பாலனை கொடுத்து சரியான பாதையை காட்டி நமது வாழ்வினை சுகம் அமைதி தன்மை மற்றும் செல்வ செழிப்பினால் நிறைத்து கொண்டிருக்கிறார் பாபா நமக்கு மிக அழகான விஷயங்களையெல்லாம் கூறியிருக்கின்றார் நீங்கள் இங்கே தேகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய பயிற்சி செய்வீர்களானால் அங்கே ஒருபோதும் உங்களது வாசலில் காலன் வரமாட்டார் என்று கூறியிருக்கிறார் மிக அழகாக கூறியிருக்கிறார் உங்களை நான் இப்போது மறுபிறவி எடுத்தவர்களாக ஆக்கிவிட்டேன் இதன் மூலம் இரண்டு யுகங்களுக்கு ஒருபோதும் உங்களது வாசலில் காலன் வரவே மாட்டார் நமது பரம தந்தை அனைத்திலும் நிறைந்தவர்களாக நம்மை ஆக்க வந்திருக்கிறார் அவரிடம் அநேக பொக்கிஷங்கள் இருக்கின்றன மிகப்பெரிய சேட் என்று அவருக்குத்தான் கூற முடியும் அனைத்து பொக்கிஷங்களையும் அவர் நமக்குத்தானே வழங்குகிறார் நம்மை மிகுந்த செல்வந்தராக ஆக்குகிறார் நாம் சுயத்தினை அவரோடு இணைத்துக்கொள்வோம் கொள்வோம் அவரது கட்டளைகளின்படி நடப்போம் இன்று நாங்கள் உங்கள் அனைவருக்கும் உணவின் மீது கவனத்தை திருப்புகிறோம் பிரம்மாவின் குழந்தைகளுக்கான உணவு பிரம்மா போஜனம் என்று கூறப்படுகிறது இதற்கு மிகுந்த மகிமை கூறப்பட்டிருக்கிறது அதனை உட்கொள்வதற்காக தேவதைகளே இயங்குவதாக கூறப்படுகிறது ஏனென்றால் அதனை உண்டதால்தான் அவர்கள் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆனார்கள் பிரம்மா போஜனம் பிராமணர்களுக்கு பிரியமானது அதனை உண்ண உண்ண சேவைகளிலும் வளர்ச்சி ஏற்படுகிறது ஏனென்றால் தந்தையின் நினைவிலிருந்து சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடுபவர்களுடைய இதயத்தை சுத்தமாக்குகிறது பிரம்மா போஜனத்தின் மூலம் உங்களது சேவை நிலையத்தின் பக்கம் அனைவருக்கும் கவர்ச்சி ஏற்படும் நாம் பிரம்மா போஜனம் சமைக்கும் போது பாபா நினைவில் முழுவதுமாக மூழ்கியிருப்பதற்கான கவனம் வைப்போம் பிரம்மாவின் குழந்தைகள் அறிவார்கள் ஜகதம்பா தாய் சரஸ்வதி அவர்கள் சத்குருவாரன்று தானே சமையலறைக்கு சென்று பாபாவின் நினைவில் உணவு சமைத்தார் ஏனென்றால் அவரே அனைவரிலும் சிறந்த யோகினியாக திகழ்ந்தார் உணவு தண்ணீர் ஆகியவை நமது எண்ணத்து நதிர்வலைகளை தனக்குள் கிரகித்துக் கொள்கின்றன இயற்கையிடம் இந்த மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அது நமது அதிர்வலைகளை உடனடியாக இழுத்து கொள்கிறது நாம் இதனை பயன்படுத்திக் கொள்வோம் எனவே உணவு சமைக்கும் போது பலவிதமான பயிற்சிகளை மேற்கொள்வோம் சர்வசக்தி வானோடு நினைவின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம் பாபாவின் அதிர்வலைகள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன எனது கண்கள் மூலமாகவும் கைகள் மூலமாகவும் இந்த உணவில் கலந்து கொண்டிருக்கின்றன அவ்வப்போது பிரம்மா பாபாவையும் சிவ தந்தையையும் அழைத்து கொள்வோம் வாருங்கள் பாபா எங்களது சமையலறைக்கு வந்து வந்துவிடுங்கள் இந்த உணவிற்கு திருஷ்டி கொடுங்கள் இவ்வாறு பயிற்சி செய்வோம் சில நேரங்களில் அசரீரியாகி உணவு சமைப்பதற்கான பயிற்சி செய்வோம் நல்ல சிந்தனைகளில் மூழ்கியிருந்து உணவு சமைப்போம் நமது அன்பு நமது நல்ல பாவனைகள் உணவின் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நமது அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் அதிர்வலைகளை அந்த உணவானது உடனடியாக கிரகித்துக் கொள்கிறது மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது அல்லவா எனவே மிகுந்த அன்போடு மகிழ்ச்சியான மனநிலையில் பாபாவின் நினைவில் சமைப்போமானால் அதுவே மருந்தாக ஆகிவிடும் அந்த உணவை அறிந்த கூடியவர்கள் அநேக நோய்களிலிருந்து விடுபடுவார்கள் அவர்களது சிந்தனைகளில் உயர்ந்த மாற்றம் இருக்கும் எனவே இதன் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் உங்களது வீடுகளில் கூட உணவு சமைக்கும் பகவானுக்காக பிரசாதம் தயாரித்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்விலிருந்து சமையுங்கள் மாறாக என் கணவருக்கு இது பிடிக்கும் குழந்தைகளுக்கு அது பிடிக்கும் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டாம் அவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த உணவு எச்சில் உணவாக கருதப்படும் பிறகு மிகுந்த அழகான எண்ணத்தோடு பகவானுக்கு உணவை பிரசாதமாக படைப்போம் உணவு சமைக்கும்போது நல்ல அழகான பாபா பாடல்களை இசைத்து கொள்ளலாம் நல்ல வகுப்புகளையும் கேட்கலாம் அதன் மூலம் மிக எளிதாக உங்களது சிந்தனைகளை அந்த நேரத்தில் உயர்த்தி கொள்ள முடியும் டென்ஷன் குழப்பங்கள் கோபம் ஆகிய உணர்வுகளில் உணவு சமைத்தால் அந்த உணவு விஷமாக மாறுகிறது என்று பொருளாகும் அப்படிப்பட்ட உணவு ஒருபோதும் சுவையானதாக கூட இருப்பதில்லை அன்பின் சுவை மகிழ்ச்சியின் சுவை தூய்மை தன்மையின் சுவை உணவினை மிகுந்த சுவை நிறைந்ததாக ஆக்கிவிடுகிறது எனவே உங்களது வீடுகளில் அப்படிப்பட்ட பிரம்மா போஜனத்தை தயாரிங்கள் சென்டரில் வசிக்கக்கூடியவர்களும் அவ்வாறு உயர்ந்த பாபா நினைவில் இருந்து உணவை தயாரிக்க வேண்டும் யாரது சித்தம் மாசற்றதாக யாரது தூய்மைத்தன்மை மிக உயர்ந்ததாக யார் நல்ல யோகியாக இருப்பாரோ அவர் உணவு சமைக்க வேண்டும் யாரது சித்தத்தில் அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வுகள் இருக்குமோ அவர்கள் உணவு தயாரிக்க வேண்டும் அப்போது அந்த பிரம்மா போஜனம் அமிர்தத்தை ஒத்ததாக ஆகிவிடும் ஓம் சாந்தி